ஹாய் வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்தம் பாயசம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம உளுந்தங்கஞ்சி பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான் இந்த உளுந்து பாயசம் செய்யணும். இது வந்து அதே மாதிரி தான், பட் வந்து நம்ம சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த உளுந்தை வந்து அரைச்சி அதை கலந்தோம். அது கொஞ்சம் கட்டியாகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து நான் இது மாதிரி ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்றது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், உளுந்து, வெல்லம், அப்புறம் பனைவெல்லம் ஒரு ஸ்பூன், பனைவெல்ல தூள் போட்டிருக்கேன். நீங்கள் பனைவெல்லம் இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க. அப்புறம் தேங்காவை கீனி வச்சுருக்கேன். நீங்கள் அதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி நிறையா விட்டு அரைச்சாலும் பரவாயில்ல, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு வானல்லையோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ அதை கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காது. அப்படி இல்லைனாலும் என்ன ஆகும்னா கெட்டியாகாது. வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் கலக்கிறேன் எப்படி கலந்து வச்சுருக்கேன்னு, நல்லா தண்ணியாக இருக்குது. இது வந்து எலும்பை வந்து நல்லா பலப்படுத்தும். அதே சமயம் டெலிவரி அப்போ வந்து நல்லா எலும்பு பலப்படுத்துகிற மட்டும் இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த பெயினை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுக்கும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேக் பெயின் வராமல், இந்த நீ பெயின் வராமலாம் இருக்கும். மூட்டு வலி இருக்கிறவங்களும் எடுத்துகிட்டு வரலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட எடுத்துகிட்டு வரலாம். இங்கே பாருங்கள் நான் தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த உளுந்தங்கஞ்சை வந்து இங்கே அடுப்பில் வச்சுட்டு நல்லா நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். திக்கானதுக்கப்புறம் தேங்காவை அரைச்சி அந்த பேஸ்ட்டு அதில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. இது மாதிரி கிளறி விட்டோடனே நல்லா திக்காயிடும். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த உளுந்து வந்து பச்சை வடை வருது அப்படின்னா நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா முந்திரி எடுத்து அதை நெய்யில் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்சு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இன்னொரு டிப்ஸ் என்னன்னா இது அடி பிடிக்க கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வானல்ல கலந்தோம்ல, கலக்கிறதுக்கு முன்னாடி வானல்ல நல்லா சுத்தி இது பண்ணிடுங்க, நெய் தடவிடுங்க. நெய் தடவிட்டு அதுக்கப்புறமேட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி இதை வந்து கிண்டி விட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது, நல்லா இருக்கும். இதை வந்து கொஞ்சம் கெட்டியா வச்சிங்கன்னா அது வந்து உளுந்தங்கஞ்சா இருக்கும். கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா இது உளுந்தம் பாயசம் ஆகும். நம்ம வந்து நெய் விடுறதுனால பாயச டேஸ்ட் வந்துடும். முந்திரி இதெல்லாம் போடும்போது சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காயும் சப்போஸ் நீங்கள் சுக்கு பொடி கூட போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி கூட ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். உளுந்த 2-3 hours வரையும் நான் ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு அரைச்சிருக்கேன். சளிக்கு இது ரொம்பவே நல்லது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா மழை பெஞ்சதுன்னா நீங்கள் உடனே வந்து உளுந்தங்கஞ்சோ இல்லை உளுந்த பாயசமோ வச்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் தேங்காவை. நீங்கள் தேங்காவை துருவி கூட போடலாம். நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்றனால தேங்காவை வந்து இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டிருக்கேன். அது உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றுக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு ரெசிபி, நீங்கள் நல்லா சாப்பிட்டு பாருங்கள். நிறையா தேங்காய் போட்டு முந்திரி போட்டு செய்யும் போது அது அந்த குடிக்கும் போது அந்த பாயாசம், அந்த தேங்காவோட வாசம், அந்த முந்திரியோட வாசம், முந்திரியோட டேஸ்ட், இதெல்லாமே ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும்.